வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பார்க்க போகிற நம்ம தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சொத்து சம்பந்தமான வழக்குகள் மற்றும் வாரிசு போன்ற இதர பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் போட்டு அப்போ அப்பாவோட சொத்துக்காக அண்ணன் சண்டை போட்டுக்கிறது தங்கச்சிங்க இது மாதிரி கேஸ்லாம் ரிலேஷன்ஸுக்குள்ளே சண்டை இந்த மாதிரி சொத்து ரிலேட்டடான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அன்பர்களே அது கோர்ட்டில் நடக்கிறா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு வாக்குவாதமாக நடந்துட்டுருக்க சரி எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்கு இந்த பரிகாரம் மிகவும் உதவி பண்ணும் ரொம்பவும் எளிமையான பரிகாரமும் கூட இப்படி சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஓகேங்களா இந்த மாதிரி சந்தித்து வரவங்க தொடர்ந்து ஒன்பது கிழமைகள் ஓகேங்களா ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் ஆஞ்சநேயர் சன்னதி கற்பகிரக விளக்கிற்கு ஏன்னா விளக்குன்னு ஒன்று சும்மா அப்படி கோவிலுக்கு வெளியிலே எடுத்துகிட்டு போகிறது இல்லை என்பவர்களே நான் சொல்கிற பரிகாரத்தில் ஆஞ்சநேயர் சொன்னதுடைய கற்பகிரக இருக்கு இருக்குது விளக்கு விளக்கிற்கு ஒவ்வொரு முறையும் நெய் அவருக்கு சாற்ற சிகப்பு பஸ்திரம் இரண்டு மற்றும் நிவேதனத்திற்கு செவ்வாழை பழம் கொடுத்து வழிபட்டு வர நம்ம மேலே சொன்ன அந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா சொத்து பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு நான் சொன்னதை போல் நீங்கள் செய்ய வேண்டும் இதில் நடுவில் ஒரு செவ்வாய்க்கிழமை அதை தொடர் மிஸ் பண்ணாலுமே அது வந்து நமக்கு பலன் தருவது கொஞ்சம் சந்தேகமே அதனால் அன்பர்கள் நம்ம சொல்கிற தேதியில் அந்த அந்த கிழமையில் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பல வகையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்தது பரிகாரம் சம்மந்தமாக சில விஷயங்கள் கோவிலில் செய்யும் சமயம் கோவிலில் குறைந்தது ஒன்றரை மணி நேரம் இருந்து வழிபட்டால் பரிகாரம் எளிதில் பலன் தரும் இது யாருமே நம்ம பண்ணுறதில்ல அன்புகளே அதாவது நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு என்ன பண்ணுறோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் கோவில் சுற்றுறோம் சுற்றிட்டு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துடுறோம் ஆனால் நம்ம சாஸ்திரத்துலேயும் சரி பழமையான நூல்களிலும் சரி நம்ம கோவிலுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாம் அங்கே செலவிட வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அந்த ஒன்றரை மணி நேரம் நம்ம அங்கே இருக்கும் போது தான் நமக்கும் இறைவனுக்கும் அந்த கோவிலுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் கனெக்ஷன் உண்டாக ஆரம்பிக்குது நம்ம உடனே போயிட்டு சும்மா அவசரமாக போயிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நானும் கோயிலுக்கு போகிறேன்ற ஒரு கடமைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரார்த்தனையும் பலிக்காது இறைவனை வழிபட செல்லும்பொழுது நிதானமாகவும் பொறுமையாகவும் ரொம்பவும் அங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் போயிட்டு போய்ட்டு அவசரமாக பார்த்துட்டு அவசரமாக வர்றதில் எந்த விதமான பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போவது இல்லை அப்படியே வந்து அவங்க முன்னாடியே போய்ட்டு இப்படி போனாலுமே அது வந்து அவங்களுக்கு பலன் தராது யார் ஒருவர் பொறுமையாக நின்று இறைவனை சேவித்து தரிசனம் பெற்று இறைவனிடம் வேண்டுகிறாரோ அவருக்கு ஒரு தான் வந்து இறைவன் வந்து ரொம்பவே அருகா ஓகேங்களா ஸோ அதனால் மினிமம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அங்கே கோவிலேயே இருக்கணும் பரிகாரங்கள் செய்கிற சமயத்தில் தயவு செய்து நீங்கள் யாரும் அசைவு உணவு உண்ண வேண்டாம் என்பவர்களே ஏன்னா அதுவும் வந்து பலன் தராமல் போடுறதுக்கு ஒரு காரணம் இப்போ பரிகாரம் பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னு பண்ணுற அந்த நாட்கள்லேயே வந்து நீங்கள் முக்கால்வாசி நேரம் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவீங்க நிறைய லேடிஸ் சில ஜென்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படி சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதை மட்டும் பண்ணிட்டாவே வந்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நிலங்கள்லாம் தாண்டி நிம்மதி கண்டிப்பாக பிறக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட விஷயத்திற்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் ஒன்பது முழு வாரங்களும் அசைவம் தவிர்க்க வேண்டும் அப்படி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போகணுன்னு சொல்லிட்டு அப்படி போகிறோங்க இல்லையா அப்படி போகும்போது தொடர்ந்து அந்த ஒன்பது வாரம் எந்தெந்த செவ்வாய் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அந்த ஒன்பது செவ்வாய் முடிகிற வரைக்குமே நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் மற்றும் செல்வம் எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சி நிறைய ஒரு வகையான பிரார்த்தனை சீக்கிரமாகவே வேண்டுதல் நடக்கும் ஓகேங்களா நன்றி அனுமதி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்